இடைக்கழியில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்றிருந்த வேளையில் அந்த முதல் ஆழ்வார்களை கொண்டு எம்பெருமான் எவ்வாறு 4000 திவ்ய பிரபந்தங்களை படைத்தருளினார் அப்படிங்கிற பதிவை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் திருமழிசை ஆழ்வார் குறித்த ஒரு சிறப்பான பதிவு. திருமழிசை ஆழ்வார் அவர் பிறந்த ஊரின் பெயரால் தான் அவர் வழங்கப்படுறாரு. இவர் பிறந்தது தை மாதம் மகம் நட்சத்திரத்தன்று. இவர் திருமாலின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக தோன்றியவர். பூமியில் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எது, சிறந்த இடம் எது அப்படின்னு முனிவர்கள் பலர் நான்முகனை போயிட்டு கேட்குறப்ப அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட இடம்தான் இந்த திருமழிசை. அந்த ஊரில் ஒரு புதருக்கு அருகில் ஒரு குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. அந்த குழந்தையை திருவாளர் என்பவர் அவர் மனைவி பங்கைய செல்விட்ட போயிட்டு கொடுத்து அன்போடு வளர்த்து வர்றாரு. அந்த குழந்தை தான் பின்னாடி திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற பேரில் வழங்கப்பட்டது. இவர் குழந்தையாக இருந்ததிலிருந்து ஒரு யோகியாக இருக்கிறாரு, யோகியாக வளர்ந்து வர்றாரு. அதாவது பசி கிடையாது, உறக்கம் கிடையாது, மலஜலம் கூட கழிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அதிசய குழந்தை வளர்வதை அந்த ஊரை சுற்றி இருந்த மக்கள் போயிட்டு தினமும் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு முதிய தம்பதிகள் திருமழிசை ஆழ்வாரை பார்க்க வர்றப்ப தான் அவர்கள் கொண்டு வந்த பால் சாதத்தை கொடுக்குறாங்க, அவரும் வாங்கிக்கிறாரு. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்குது. அந்த முதிய தம்பதிகள் ஆழ்வாரை பார்க்க போவதும் அவர்கள் எடுத்துகிட்டு போகிற உணவை கொடுப்பதுமாக இருந்தார்கள். ஒரு நாள் திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, அந்த முதிய தம்பதிகள் கொடுக்கும் பால் சாதத்தை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மீதம் இருந்த உணவை அவர்களிடம் கொடுப்பார். அந்த தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் முதுமை தோற்றத்தில் இருந்த அவங்க இப்போ இளமை தோற்றத்துக்கு மாறிடுறாங்க. அது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாத அந்த தம்பதிகள் இப்போ குழந்தை பாக்கியமும் கிடச்சிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. திருமாலின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அந்த தம்பதிகள் அவங்களோட குழந்தைக்கு கணிகண்ணன் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த கணிகண்ணனும் வளர வளர திருமழிசை ஆழ்வார் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தி பக்தியோடு அவருக்கான பணிவிடைகளை செய்து வருபவராக இருந்தார். திருமழிசை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களுக்கும் யாத்திரை போவார். அவர் கும்பகோணத்தில் இருந்தப்போ தான் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிற பிரபந்தங்களை பாடுவார். அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் திருவைக்காவில் தங்கியிருந்தப்போ தான் ஒரு முதிய பெண்மணி அவர் தங்கியிருந்த இடத்தை கூட்டி மெழுகி சுத்தம் செய்து கோலமிட்டு வருவார். அந்த முதியவளின் பணிவிடைகளை பார்த்து வியந்து அவளோட வேண்டுதலுக்கு இசைந்து என்றும் மாறாத இளமை தோற்றத்தை அந்த முதியவளுக்கு திருமழிசை ஆழ்வார் கொடுத்துருவார். அவள் இப்போ ஒரு அழகிய குமரி பெண்ணாக இருப்பாள். அந்த நாட்டு பல்லவ மன்னன் அவளை திருமணம் செஞ்சுக்குவான். பல்லவ மன்னன் சிறிது காலம் கழித்து தன்னோட முதுமை தோற்றத்தை கண்டு, ஆனால் அவளோட மனைவி அப்படியே மாறாத இளமை தோற்றத்தில் இருப்பதை பார்த்து அதற்கான காரணத்தை தெரிஞ்சிட்டு தனக்கும் அதே மாதிரி மாறாத இளமை தோற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால கணிகண்ணனை வர வச்சு திருமழிசை ஆழ்வார்கிட்ட இளமை தோற்றம் வேணும் அப்படின்னு கேட்க சொல்லுவான். ஆனால் கணிகண்ணன் அதுக்கு மறுத்துடுவார். தன்னோட ஆச்சாரியார் எங்கேயுமே வரமாட்டார் அப்படின்னு மறுத்துடுவார். ஆனால் பல்லவ மன்னன் என்ன பண்ணுவான், சரி உங்கள் ஆச்சாரியார் அரண்மனைக்கு வராட்டி என்ன, என்னையனாச்சும் அங்கே கூட்டிகிட்டு போ மன்னன்ட்ட அப்படின்னு கேட்பார். அதற்கும் கணிகண்ணன் உடன்பட மாட்டான். இப்போ மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அரண்மனைக்கு திருமழிசை ஆழ்வாரையும் வர வைக்க முடில, தன்னையும் இந்த கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப அந்த அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, கணிகண்ணனே வந்து திருமாலோட அன்பர் தான், அவர் சொன்னாலே நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இவர் பாடினாவே போதும் உங்களுக்கு இளமை தோற்றம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறப்ப கணிகண்ணனை பாட சொல்லுவார் பல்லவ மன்னன். ஆனால் கணிகண்ணன் அதுக்கும் உடன்பட மாட்டார். மீண்டும் மீண்டும் மன்னன் வற்புறுத்துகிறப்ப வேறு வழியே இல்லாமல் கணிகண்ணன் என்ன பண்ணுவார், அந்த நாட்டை பற்றியும் காஞ்சிபுரத்தை பற்றியும் திருமாலை பற்றியும் புகழ்ந்து பாடிடுவார். இப்போ மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். தன்னை பாட சொன்னால் நாட்டை பாட மாட்டேங்கிற, நானும் இறைவனுக்கு சமம் தானே, ஒரு நாடாளும் மன்னனாக இருந்தாலும் இறைவனுக்கு சமம் அப்படிங்கிறது தெரியாதா, நீ ஏன் காஞ்சிபுரத்தை பார்த்து பாடியிருக்க, திருமாலின் சிறப்பையும் காஞ்சிபுரத்தையும் மட்டும் பாடியிருக்கியே,
நீ இனிமேல் காஞ்சிபுரத்தில் கூட இருக்கக்கூடாது, நீ உடனே நாட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாராம். இந்த செய்தியை திருமழிசை ஆழ்வார்கிட்ட கணிகணன் போய் சேர்ப்பார். திருமழிசை ஆழ்வார் கணிகணன் மீதே ரொம்ப அன்பு வச்சுருப்பார். கணிகணன் வந்து சிறந்த கணிகணனோட பணிவிடைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் இறைவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, அவன் வந்து என்னோட சிறந்த சேவகன், அவனை பிரிஞ்சு என்னையால் இருக்க முடியாது, என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், அவன் நாட்டை விட்டு போகிறான், அவன் போகிறதுனால அவனை பிரிஞ்சு இருக்க முடியாத காரணத்தால் நானும் அவன் கூடயே போகிறேன், இந்த நாட்டை விட்டே போகிறேன், உனைய பிரிஞ்சு என்னையால் இருக்க முடியாது, அதனால் நீயும் கிளம்பு என்னையோடய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் தட்டி எழுப்புவார். அந்த ஊரில் பள்ளி கொண்டிருக்கும் இறைவனை தட்டி எழுப்புவார். கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீ உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு பாடுவார். இறைவன் உடனே ஆழ்வார் பின்னாடியே போயிடுவார். கணிகண்ணன் போவார், கணிகண்ணன் பின்னாடியே ஆழ்வார் போகிறாரு, ஆழ்வார் பின்னாடியே இறைவன் தன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இறைவனே போன பிறகு தாயாக இருக்காங்க என்ன வேலை, அவங்களும் நாட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் தேவதைகள் எல்லாம் நாட்டை விட்டு போயிடுறாங்க, நாட்டோட செல்வ வளம் குறைஞ்சிருது, மக்கள் ரொம்ப துன்பம் அடைஞ்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு மன்னன் தன்னோட தவறை உணர்ந்து ஓடி போய் ஆழ்வார்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட நாட்டுக்கே திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். அதற்கு பிறகு இறைவன்கிட்ட ஆழ்வார் இவ்வாறு பாடுறாரு. கணிகண்ணன் போக்குழிந்தான் காமறு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்குழிந்தான், நீ உன்னன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னு பாடுறாரு. கணிகண்ணனும் நாட்டுக்கு போகிறான், நானும் அவன் கூட போகிறேன், நீ வந்துடு, நம்ம நாட்டிலே போயிட்டு படுத்துக்கலாம், உன்னோட பாம்பு படுக்கையை சுருட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாராம். இறைவனும் ஆழ்வார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னபடி செய்ததுனால அந்த இறைவனுக்கு பேர் யதோத்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற பேர். திருவைக்காவில் எழுந்தருளிருக்கும் இறைவனுக்கு யதோத்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த செய்தியை உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதுவரைக்கும் வலதுகை ஊன்றி படுத்திருந்த எம்பெருமான் இந்த நிகழ்வுக்கு பிறகு இடதுகை ஊன்றி படுத்திருக்காரு. மீண்டும் திருமழிசை ஆழ்வார் குறித்த வேறொரு பதிவுடன் சந்திப்போம், கதை கேட்போம், கதை சொல்வோம்.